இனிய தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது பாரம்பரியம் நம்ம சேனல். இன்றைக்கி நான் வந்து வெண்ணப்புட்டு செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. வெண்ணப்புட்டு செய்ய என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கோங்க. இந்த கப்பில் ஒரு கப் அரிசி 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். அதுக்கு 1.5 கப் வெல்லம், 4 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், தேங்காய் துருவல். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ இதில் 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த கடலைப்பருப்பு போட்டு இதில் நம்ம வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். இந்த கடலைப்பருப்பு வேக 10 நிமிஷம் ஆகும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம அரிசியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜார் எடுத்துகிட்டு நம்ம அரிசி ஊற வச்ச அரிசியை இதில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியே போதுமானது. இந்த தண்ணியை ஊற்றி நம்ம இந்த அரிசியை கொஞ்சம் நொர நொரன்னு அரைச்சிக்கலாம். அரிசி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ரவை மாதிரி கொஞ்சம் நொர நொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிக்காதீங்க. இந்த அளவு பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. கடலைப்பருப்பு வெந்துச்சான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு இந்த பாருங்க, இப்போ நல்லா அழுத்துறோன்னே இந்த அளவுக்கு பாதி வேக்காடு வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த அரிசியை இதில் ஊற்றி நம்ம கலக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கலக்கிக்கிட்டே இருங்க. அப்படியே விட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். கட்டி ஆகாமல் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கூட கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிலாம் வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சு இதை கொஞ்ச நேரம் அப்படியே வேக விடுங்க. அரிசி வேகிற வரைக்கும் சிம்லேயே வேக வைக்கலாம். நம்ம அரைச்சி ஊற்றின மாவு வந்து நல்லா வெந்திருக்கு. வெந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணலாம். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. சிம்லேயே வேகட்டும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியை இது மேலே போட்டுடலாம். ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசி ஆப்ஷன், நம்ம நெய் வேணும்னா போட்டுக்குங்க, இல்லைனா நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லேசாக மேலே நெய் விட்டுட்டு இப்போ இதை நம்ம இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்படி பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 1/2 ஹவர் ஆற வச்சுட்டு கேக் மாதிரி நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம்.
வெண்ணெய் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே அப்படியேவும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.